தினமொரு வசனம் சங்கீதம் 128 வசனம் 1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க முடிந்தது. ஏனென்றால் இலக்கு, கொள்கை, நோக்கம், விருப்பம், அணுகுமுறை, செயல்பாடு, பாதை ஆகிய எல்லா நிலைகளிலும் அவனால் தேவனோடு இசைந்து போக முடிந்தது. அவன் தன் மனதிற்கு ஏற்ற ஒரு ஆன்மீகத்தை மையமாக கொள்ளாமல் தேவனுடைய விருப்பம் சார்ந்த ஒரு ஆன்மீகத்தையே தெரிந்து கொண்டான். எனவே தேவன் அவனை உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு வர முடிந்தது. ஆனால் லோத்து வித்தியாசமானவன். அவனுடைய இலக்கும் தேவ இலக்கும் ஒன்றல்ல. அவனுடைய கொள்கையும் தேவ கொள்கையும் ஒரே விதமானவை அல்ல. அவனுடைய தரிசனமும் தேவ தரிசனமும் ஒன்றல்ல. அவனுடைய பாதையும் தேவனுடைய பாதையும் இசைந்தவை அல்ல. எனவே தேவன் அவனுக்கு நன்மை செய்தும் அந்த நன்மை லோத்துவுக்கு உதவவில்லை. அவனை காப்பாற்ற விரும்பியும் தேவனால் அது கூடவில்லை. ஏனென்றால் அவனுடைய இருதயம் தேவனோடு இருக்கவில்லை. வாழ்க்கையில் வெற்றி எங்கே இருக்கிறது என்றால் தேவ சித்தமும் நம் சித்தமும் இசைந்து போகிற பாதையில்தான் உள்ளது. நமக்கு வேறு விதமான நோக்கங்களும் ஆசைகளும் சுவைகளும் தரிசனங்களும் விருப்பங்களும் இருக்க முடியும். ஆயினும் அவைகளை நிறைவு செய்வதற்கு நாம் தேவ நோக்கங்களோடும் இலக்குகளோடும் கொள்கைகளோடும் வழிகளோடும் முதலாவது இசைந்து செல்ல ஆயத்தமாக வேண்டும். தேவனுடைய சித்தத்தின் பாதையில் வராத வரைக்கும் தேவ நன்மைகள் நம் வாழ்வில் வந்து சேர வாய்ப்பு இல்லை. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்கும் முன்னதாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாக வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வல்லமையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்றால் தேவனுடைய பாதையில் அவருடைய இலக்கை நோக்கி அவருடைய கொள்கையின்படி நடக்க வேண்டும். அதுதான் தேவனை நம் வாழ்வில் கிரியை செய்ய செய்வதற்கான வழி. நம்முடைய விருப்பங்களை அடைவது என்பதை விட தேவ விருப்பங்களை ஏற்று நடத்தல் என்பது தேவனுடைய பார்வையில் மிக முக்கிய காரியமாக உள்ளது. பலருடைய வாழ்க்கையில் தங்கள் விருப்பங்களுக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுக்கப்பட்டு தேவ விருப்பம் அசட்டை செய்யப்படுவதால் தான் தேவன் நன்மைக்கு ஏதுவாக கிரியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆம், அவரோடு இசைந்து நடக்க ஆரம்பித்து விட்டால் நன்மைகள் தானாக வரும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.